இக்கோவலன் போட்டலில் தனது அகழாய்வை மேற்கொண்டது. தொல்லியல் துறையினர் தங்களது அகழாய்வில் அப்பகுதியில் 3 முதுமக்கள் தாளிகளை கண்டெடுத்துள்ளனர். அம்முதுமக்கள் தாளிகளின் ஒன்றில் மண்டையோடு ஒன்றும் மட்கலன்களும் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த மட்கல ஓடுகளும், கண்ணாடி வளையல்கள், வண்ணம் தீட்டப்பட்ட மட்கலன்களும், இரும்பினாலான அம்புமுனை கருவிகளும் கிடைத்துள்ளன. மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டிய நாணயங்கள் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் இக்கோவலன் பொட்டலிலேயே கிடைத்துள்ளன. இக்கோவலன் பொட்டலில் கிடைத்துள்ள பொருட்களின் காலம் கிமு 3 நூற்றாண்டு முதல் கிபி 1 நூற்றாண்டு வரை என்று தமிழக தொல்லியல் அறிஞர்கள் கணித்துள்ளார்கள். அதாவது, கோவலன் கதை நடந்ததாக இளங்கோவடிகளால் சொல்லப்படும் அதே காலகட்டத்தை சேர்ந்தவை. இத்தகவல்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி யாதெனில், இன்றைய மதுரை மாநகரம் உருவாகி அதில் மக்கள் வாழத் தொடங்கிய காலம் தொட்டு வாழ்ந்த மக்கள் தங்கள் இடுகாடாக இப்பழங்கானத்தம் இடுகாட்டையே இன்று வரை பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பதே ஆகும். இன்றைக்கு மதுரையில் பல்வேறு சமூக மக்கள் லட்சக்கணக்கில் வாழ்ந்து வரும் நிலையில், இதில் மதுரையின் பூர்வீக குடிகளாக தொல்பழங்காலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து வரும் மக்கள் யார்? பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவலன் பொட்டல் இடுகாட்டை அக்காலம் தொட்டு இன்று வரை பயன்படுத்தி வருபவர்கள் யார்? தமிழக தொல்லியல் துறை 1995 வெளியிட்ட தமிழ்நாடு தொல்லியல் அகழாய்வுகள் என்ற நூலின் பக்கம் 44 கோவலன் பொட்டல் அகழ்வாய்வுகளை பற்றி குறிப்பிட்டுள்ளது. அச்செய்தி யாதெனில், மதுரை மாவட்டம் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் சாலையில் பழங்கள் நத்தம் மாடக்குளத்தின் ஒரு பகுதியாக கோவலன் பொட்டல் உள்ளது. இக்கோவலன் பொட்டல் பள்ளரின மக்களின் புதைவிடமாக உள்ளது என்பதேயாகும். அதாவது, கோவலன் வெட்டி கொல்லப்பட்ட இடம் பழங்காலத்தில் மள்ளர்கள் என்றும் இன்றைக்கு பள்ளர்கள் என்றும் அழைக்கப்படும் சமூகத்தின் இடுகாடு என்பதை தமிழக அரசே உறுதி செய்துள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் ஆய்வாளர் கோவிந்தராசனார் தனது ஆய்வு நூலான கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்ற புத்தகத்தில் இப்பழங்கானத்தம் என்ற ஊரும் அங்கு உள்ள கோவலன் பொட்டல் என்று அழைக்கப்படும் இடுகாடும் பழங்கால மதுரை மாநகர் மக்களின் இடுகாடு என்று ஆய்ந்து எழுதியுள்ளார். ஆய்வாளர் கோவிந்தராசனாரின் ஆய்வுப்படி, பழங்கால மதுரை மாநகரின் பூர்வக்குடிகளே இவ்விடுகாட்டை பயன்படுத்தியிருக்க முடியும். அப்படியானால் இவ்விடுகாட்டை இன்றும் பயன்படுத்தும் பள்ளர்களே இம்மதுரை மாநகரின் பூர்வீக குடிகளாய் இருந்திருக்க வேண்டும். இதையே ஆய்வாளர் கோவிந்தராசனாரின் ஆய்வும் தமிழக தொல்லியல் துறையினரின் ஆய்வும் நமக்கு விளக்குகின்றது. அது மட்டுமா, இக்கோவலன் பொட்டல் நமக்கு தரும் மற்றொரு வரலாற்று செய்தி யாதெனில், இப்பகுதி பள்ளர்கள் தங்களது முன்னோர்களே பாண்டியன் நெடுஞ்செழியனின் ஆணை கிணங்க கோவலனை கொலை செய்ததாக கூறும் செய்தி. இச்செய்தியின் மூலம் மதுரையை சுற்றி மாடக்குளம், பழங்கானத்தம், அனுப்பானடி, அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் போன்ற மதுரை புறநகர் பகுதிகளில் வாழும் இன்றைய பள்ளர்கள் ஒரு காலத்தில் பாண்டியர்களின் மதுரை அரண்மனையை ஒட்டி வாழ்ந்துள்ளதும்
பாண்டியனின் படை மரபர்களாகவும் இருந்துள்ளதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இன்றைக்கும் மதுரையின் முக்கிய கோயில் திருவிழாக்களில் நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளிலும் மல்லர்களான பல்லர்களுக்கே முன்னுரிமையும் முதல் மரியாதையும் தரப்படுகிற செய்தி இப்பல்லர்களே மதுரை மாநகரத்தை உருவாக்கிய குடும்பர்கள் என்பதையும் இவர்களே இம்மண்ணின் பூர்வீக குடிகள் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. மதுரை மீனாட்சியை மதுரையை ஆண்ட பாண்டிய வேந்தரின் மகள் என்றே புராணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மதுரை மீனாட்சியே பழங்காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட அரசியாகவும் அப்புராணங்களே கூறுகின்றன. பாண்டி நாட்டில் பல்வேறு மூதூர்களில் ஊர்க்குடும்பு செய்து அவ்வூர்களை நிர்வாகித்து வருகின்றனர் அவ்வூர் குடும்பனார்கள். இப்படி பல்வேறு ஊர்க்குடும்பர்களின் தலைவரே முதுகுடுமி என்று பட்டம் பெற்று பாண்டிய வேந்தர்களாக ஆண்டதை வேள்விக்குடி செப்பேடு, கல்வெட்டு இலக்கிய ஆதாரங்கள் என்று பல நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இம்மண்ணை சிறப்பாக ஆட்சி செய்து ஆண்டவனே பிற்காலத்தில் அவன் குடிமக்களால் ஆண்டவன் என்று கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டான். இப்படி கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்ட பாண்டிய நாட்டு பேரரசியே தடாகை பிராட்டியார் எனும் மதுரை மீனாட்சி. இம்மதுரை மீனாட்சி யார் என்பதை நாம் ஆராய்ந்தால் அதற்கான விடையாக ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தின் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும் விழாக்களில் பொதிந்து உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்திற்கு முதல் நாள் மீனாட்சி மதுரை சிந்தாமணியில் மள்ளர்களான உழவர்களால் பயிர் செய்வித்து செழித்து வளர்ந்துள்ள நெற்பயிரை அறுவடை செய்யும் நிகழ்வு அக்கோயிலின் பெரும் விழாவாக இன்று வரை கொண்டாடப்படுகிறது. பாண்டிய நாட்டின் பேரரசி, பாண்டிய நாட்டு மக்களின் பெரும் தெய்வமாக போற்றப்படும் மீனாட்சி அம்மன் எதற்காக அறுவடை செய்ய வேண்டும்? மீனாட்சி அம்மன் நெற்பயிர்களை அறுவடை செய்யும் அந்நிகழ்வை ஏன் அவ்வூரே பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும்? இதற்கான பதில் மதுரையை ஆண்ட தடாகை பிராட்டியார். மதுரை மீனாட்சி என்று கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் தான் சார்ந்த வேளாண் சமூகமான காடு வெட்டி நாடாக்கிய குடும்பர்களின் தலைவியே என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்தவேயாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வரலாறு என்பது தேவேந்திரனின் வரலாறுடன் இணைந்தது. மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தெப்பத் திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த மீனாட்சி அம்மன் கோயில் தெப்பத் திருவிழாவில் அனுப்பானடியை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பன் என்று அழைக்கப்படுகின்றவரை அழைத்து முதல் மரியாதை செய்து அவர் வடம் தொட்டு கொடுத்து வெள்ளை வீசிய பிறகே மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தெப்பத் திருவிழா என்பது தொடங்கிறது. என்றைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தெப்பக்குளம் வெட்டப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் சேர்ந்தவர் அனுப்பானடியின் ஊர் குடும்பனார் என்பவர் மட்டுமே வடம் பிடித்து இழுப்பது என்பது மரபு. இதே போன்று கதிரறுப்பு திருவிழா என்பது இந்த மீனாட்சி அம்மன் நேரடியாக வந்து கதிரறுப்பது என்பதுதான் கதிரறுப்பு திருவிழா. இந்த திருவிழா தெப்பத் திருவிழாவுக்கு முதல் நாள் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சி மீனாட்சி நேரடியாக தேவேந்திரனுக்காக கொடுக்கப்பட்ட மடைவாரியர் மடைக்குடும்பன் என்று சொல்வார்கள். கோவை பேரூரில் சிவனும் பார்வதியும் நாற்று நடுகிறார்கள். மதுரையில் மீனாட்சி அறுவடை செய்கிறார். இவையெல்லாம் பண்டைய வேளாண் குடிகளான மள்ளர் எனும் குடும்பர்களின் வழிவந்தோரே வேந்தர்கள் என்பதையும் அப்படி பெரு வேந்தர்களாக உயர்ந்தவர்களே இன்று நாம் வணங்கும் கடவுள்கள் என்பதையுமே நமக்கு உணர்த்துகின்றன.
சிந்தாமணியில் அறுவடை முடிக்கும் பார்வதி. மறுநாள் தைப்பூசத்தன்று அனுப்பானடி கிராமத்தில் உள்ள தெப்பத்திற்கு பார்வதியும் சிவனும் வருகிறார்கள். அதாவது முதல் நாள் பார்வதி மள்ளத்தியாக மாறி அறுவடை செய்த களைப்பு தீர தெப்பத்தில் உலா வருவதாக பழங்கதை ஒன்று இப்பகுதி மக்களால் நெடுங்காலமாக சொல்லப்படுகிறது. சிவனும் பார்வதியும் தெப்பத்தில் உலா வருவது மிக பெரும் விழாவாக அப்பகுதி மக்களால் பழங்காலம் தொட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தெப்பத் திருவிழா நடைபெறும் நிகழ்வில் அப்பகுதி மள்ளர்களுக்கு கொடுக்கப்படும் முதன்மையும் முக்கியத்துவமும் அனுப்பானடி பூர்வகுடி குடும்பனார்கள்